हाई फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम वेलकम टू दिव्यास फ्लेवर इन्नैक्कु नम्म चैनल्ल एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्चमाना कूल वडगम वीट्लये रोम्ब ईसिया एप्पडि पण्रदु अप्पडिंगरदा अंगे पार्क्क पोरोम अदुवुम इंद वेयिल कालत्तुल नम्म रोम्ब रोम्ब ईसिया पण्णिरलाम वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडि नींग इप्पोदा नम्म चैनल फर्स्ट टाइम पार्क्करींगना मरक्काम सब्स्क्राइब पण्णिक्कोंग फ्रेंड्स इप्पो वांग नम्म एप्पडि सेय्यिरदु अप्पडिंगरदा पार्त्तरलाम फर्स्ट कूल वडगम सेय्यिरदुक्कु नम्म वंदु अरिसि ऊर वैक्कणुम இன்றைக்கி நான் வந்து இட்லி அரிசி ஒரு 200 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் மாவு அரைச்சதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன பச்சை மிளகாவாக ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய குக்கர் வச்சுட்டு அதில் கால் வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். சூடாகிறதுக்குள்ளே நம்ம மாவை கரைச்சிடலாம். இப்போது அரைச்சி வச்ச அதே பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்ம வடகம் ஊற்றும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ லைட்டாக ஒரு கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மாவையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூழ் வடகம் ஊற்றுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது தாங்க. இப்போ இது லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம வடகம் ஊற்றிடலாம். இப்போ மொட்டை மாடியில் அம்மாவோட சாரி ஒன்று நீட்டாக விரிச்சிட்டு 4 பக்கமும் கல் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூழ் வடகம் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் வச்சு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் வரும் நமக்கு. ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு நாள் போதும் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அரிசி அளவை கம்மி பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தொளித்து இந்த மாதிரி பிரிச்செடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. பிளேட்டில் போட்டுட்டு அதை ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு துணியிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ அதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கூழ் வடகம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் போதுங்க இந்த கூழ் வடகம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா நொறுங்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். வெயில் சரியாக அடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும், இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஏற்கனவே பழைய சாதத்தில் எப்படி வடகம் செய்கிறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.